난리 치러 오는 놈이네. வணக்கம் அந்தோணி நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செம்ம டேஸ்டா குழம்பு வச்சுதான் சாப்பிட போறோம். என்னடா குழம்பு வேற செம்ம டேஸ்ட்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? மீன் அப்படி எடுத்துக்காமச்சிருமா இதெல்லாம். நான் கையில் வச்சிருக்க மீன் பார்த்தீங்கன்னா பேச்சாலை சால மீன் கிடையாது, இது வந்து பேச்சாலை மீன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொதுவாகவே பெரிய சைஸ் மீன்களை விட இந்த மாதிரி சின்ன சூடை சாலை பேச்சாலைனா உண்மையாகவே அப்படி தேனாக இருக்கும். குழம்புலாம் முருங்கைக்காய் போட்டு வச்சோம்னீங்களேன், ஒரு பானசத்தை ஒரு ஆளாகவே சாப்பிட்றலாம். பொறிச்சாலும் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி அவியகறின்னு சொல்லுவோம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் ஊற்றி அவிக்கலாம், இதையே புட்டும் பண்ணலாம், எல்லா வகையான சமையலும் பண்ணலாம் இதை வச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, குழம்பு வச்சுட்டு பாதியை பொறிக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் 2 கிலோ மீன் இருக்கும், 2 கிலோ கரெக்டாக நான் சொல்லவா, 1/2 கிலோவுக்கு இது வந்து 20 சூடு வரும். கம்மியாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். சைஸ் பாரு, பெரிய சைஸ் நல்லா. ஆள் வந்து நல்லா முறக்கா இருக்காப்புல. நம்ம வந்து இப்போ ஆஞ்சலாம் நம்ம ஃபேவரட் மண்ணத்தோட தான் நமக்கு வராது. சூடு ஆயில் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் அப்புறம் இந்த மீன் பேர் உண்மையான பேர் வந்து பேச்சாலை தான். எங்கள் ஊரில் வந்து நான் சொன்னேன் அப்பளையே, சூடை மத்தி சாலை எல்லாமே வேறு வேறு மீன். வெளியூர் சைடெலாம் இதையே சாலை மீன் சூடை மீன் சொல்லி கொடுப்பாங்க, இல்லைனா கேரளா மத்தின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து நல்லாவே இந்த மீனை பார்த்துக்குங்க. இந்த மீன் இப்படி சூடை மாதிரியே இந்த சாலை மீன் மாதிரியே நல்லா குண்டு குண்டு நல்லா உருளையாக நல்லா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக அப்படி குண்டு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மீனை சூடன் விற்கிறவங்க மண்டலே ஒரு சாத்து சாத்தி பேச்சாலைன்னு சொல்லியிருக்கு. வேகமாக ஆஞ்சு கொண்டிருக்கும் சுமித்ரா அவர்கள். சுமித்ரா தான் இப்போ என்ன இருக்கு, மீனை வந்து எப்போ உப்பு போட்டு தான் வளர்க்கணும். அதனால் நிறைய உப்பு போட்டு என்ன சூடாயிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் ரெண்டும் பொரியட்டும், கறிவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குழம்புக்கான பொடியெல்லாம் சேர்க்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி,
அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் குழம்பு உங்கள் மீனவன் வீட்டு மசாலா பொடி அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து சனிக்கிழமை நம்ம சந்தையில் வாங்கிட்டு இருந்தோம் குட்டி குட்டி மாங்காய். உண்மையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எதுக்கு வாங்கினோம்னா சூட குழம்பு சால குழம்பு மத்தி குழம்பு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து மாங்காய் போட்டு வச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் மாங்காய் போடும். மாங்காய் வந்து கழுவிட்டு இருந்தாச்சு. அவ்வளோதான் உள்ள கொட்டை இதையை மட்டும் எடுத்துட்டு மாங்காய். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்பவுமே இப்போ ரெடியான மாதிரிலாம் இருக்குங்க. இப்போவே நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து பேச்சாளர்லாம் சின்ன சின்ன மீன் வந்து குழம்பு வந்து கூட்டும் போதே போட்டுறதுனா கொஞ்சம் உடஞ்சிரும். இது வேற மசாலா தக்காளி வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதனால இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போட்டோம்னா மீன் உடையாமல் நல்லாயிருக்கும். கொதிக்கிட்டு இப்போ வந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து மீன் வந்து விரைய வச்சுருவோம். ஏன்னா இன்னொரு இடத்துல வந்து நம்ம பொரிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பேச்சாளர் மீனை பொறிக்க போகிறோம். அதுக்கு வந்து மிளகாப்பொடி தான் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு கூட கொஞ்சமே சேருங்க. ஏன்னா உப்பு வரப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் மீன் வந்து உண்மையாகவே பொரிக்கிறதுக்கு வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வரவிக்கலாம். இப்போ வந்து குழம்பு கொதிச்சுட்டான் பார்ப்போம். ஏன்னா உள்ள ஆவியில் வராது. பயங்கரமாக கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காவை போட்டுருவோம். அதில் மாங்காவையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு பாதி எடுத்து விரவியாச்சு. இது வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். சட்டு நிறைய மீன் போட்டாச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு நம்ம மீன் மாங்காய் போட்டோம்ல அதனால இந்த குழம்பு வந்து அப்படியே அந்த அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்போ பேச்சாளர் மீனை பொறிக்கிறதுக்காக தோசைக்கல்லை வச்சாச்சு. கல் சூடாயிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம பேச்சாளர் மீனை போட்டுக்கிறலாம். அதில் நல்லா பாருங்க மசாலா எல்லாம் உப்புலாம் நல்லா பிடிச்சி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. போட்டுடலாம். நம்ம மீனையும் வந்து தோசை கண்ணை போட்டாச்சு. அதுக்கு வந்து குழம்பு வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கோம். தேங்காய் சேர்த்தாச்சு. லைட்டாக மீன்லாம் வெந்திருக்கும் அதனால லைட்டாக கரைஞ்சி வந்துருச்சு.
மாங்காய் போட்டனால கொஞ்சம் குழம்பு டிஃப்ரெண்ட் ஆகி மீன் வந்து பரட்டிக்கலாம். ஏன்னா மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஐயோ பெருத்த மீனே வாசனை பிடிச்சதே எனக்கு வாயே ஊடுது. பிடிச்சி வாயை ஊறாது. காயை பொத்தி இந்த மாதிரி மொக்க காமெடி பண்ணக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை மீன் வந்து பொரிச்சாச்சு பொரிச்சாச்சு எடுத்து வச்சிருவோம். அப்படியே சத்தா போய் உள்ள விட்டு எடுத்துருவோம். ஏ மீன் பொரியிருது என் கையில சுண்டு சுண்டுன்னு கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஓரத்தில் இருந்த மீன்களை அப்புறம் கொஞ்சம் எண்ணெய்க்கு எடுத்து போட்டுட்டு எண்ணெய்க்கு குழம்பு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை லைட்டாக மல்லி இலையை மட்டும் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வைங்களேன் அப்படி இருக்கும். சூப்பர் பிள்ளை கொண்டு அப்பா வீடியோ எடுத்து அப்பா வச்சுக்கோங்க. அப்போ குழம்பு பாருங்க எப்படி வந்துருக்குன்னு. டே எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து பேச்சால மீன் நல்லா கொஞ்சம் கொழுப்பு மீன் தான் அதனால சமயம் வந்து அள்ளி வச்சிருவோம். மாமா மீனா மாங்காய் போட்டிருக்கேன். குழம்பா நிறையா ஊற்றிடுவேன். எனக்கு குழம்பு தான் வேணும். எந்த பெண்குட்டி கேரளமோ கேரளா ஸ்டைலில் மத்திய குழம்பு வச்சுருக்கோம். இப்படி பேசாதீங்க. கேரளக்காரர் எவ்வளோ அழகாக பேசுவாங்க தெரியுமா. குழம்பு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா கட்டியாயிரும். அதனாலே கொஞ்சம் தண்ணி இறக்கிட்டேன். செம்ம சூடியா செம்ம டேஸ்டியா. ஆனால் குழம்பு மனம் ஊக்கி கடற்கரை வர அடிக்கும். அதாவது சாலை மத்தி பேச்சாலை எதா இருந்தாலும் சரி இந்த குழம்புல போட்டு சாப்பிட்றது அது ஒரு தனி சுவை தான். அப்படியே நம்ம இதுகளை இந்த மீன் எடுத்த தான் அப்படியே முழுசாக எடுத்து சாலை மீன் எடுத்து வச்சு அதில் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வாங்க. அது ரொம்ப சூடாக இருக்குது. இதை வாயில் விட்டோம்னா செத்து போயிடுவோம். இதை மட்டும் இப்போதைக்கு சாப்பிடுவோம். நறுன டேஸ்ட்டுங்க குழம்பு மீன். காரசாரமான ஒரு தகமான சாப்பாடு. நத்தி மீன் வந்து எதுவுமே கழுவில. சால மீன்ல வந்து எதுவுமே கழுவில. தலையுமே சாப்பிடலாம். குழந்தை எப்படி மாமா இருக்கு? குழம்புல ஓட்ட மாங்காய் அடி அடிச்சாப்போம். நான் மாங்காய் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க சூடையெல்லாம் மாங்காய் வாங்கி போட்டு குழம்பு ஏ சூப்பராக இருக்கும். இன்னுமே பெறமா இருக்கு.
மாங்காய் வேகல லேட் இதுக்கு மேலயே நம்ம கேமராமேன பாக்க வச்சு சாப்பிட முடியாது. என்ன மணி 4 ஆயிட்டு அவங்களும் சாப்பிடுறணும். அதனால வேகமா வந்து வீடியோ முடிச்சலாம். நீங்கள் நான் வச்ச மெத்தேடிலேயே சாலம் சூட மீன் பத்தி எது கிடைச்சாலும் நம்ம உங்கள் மீனவன் கடையில் வந்து ஸ்பெஷலாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த மணி நல்ல பிரச்சனைலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கடை